ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் க்ரஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ரேஷன் கடையிலயும் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ் அப்படின்ற ரெண்டு பொசிஷனுக்கு 6000 வேகன்சிஸ் மேல இருக்கு அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பேக்கர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 100 ரூபாய், சேல்ஸ்க்கு மேனுக்கு வந்து 150 ரூபாய், அவ்வளவுதான். இப்ப நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோவும் சைனும் வந்து 50 KB கீழே நீங்க எடிட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் அப்ளை பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி சர்டிபிகேட், 12th மார்க் ஷீட்டு, ரேஷன் கார்டு, இது மூணுத்தையும் வந்து 200 KB கீழே ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாத்திட்டு PDF-ஆ வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும் அப்ளை பண்ணும்போது. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம டக்குனு அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் தனித்தனியா ஒரு லிங்க் இருக்கு, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஏத்த மாதிரி நம்ம இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப வாங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன டைப் பண்ணும் அப்படின்னா DRBCHN அப்படின்னு டைப் பண்ணும். இப்போ நான் டைப் பண்ணிருக்கிறது சென்னைக்கு மட்டும்தான், மற்ற டிஸ்ட்ரிக்டோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம உள்ள போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து கரண்ட் நோட்டிபிகேஷன் வந்து ஃபர்ஸ்டே வந்து பிளிங்க் ஆகுது பாத்தீங்களா, இதுதான் பேக்கர்ஸ் அண்ட் சேல்ஸ்மேன்ஸ்க்கு இருக்கு. அதுல நம்ம என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போறோமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். சேல்ஸ்மேன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன். அடுத்தது வந்து நமக்கு ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் பற்றி கேட்கும். முன்னாடியே பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எஸ் கொடுத்துடலாம், பே பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துட்டு நம்ம எந்த மோடில் பே பண்ணோம் அப்படின்றத வந்து கேட்கும். நான் வந்து பே யூசிங் SBI கலெக்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நம்ம வந்து டைரெக்டாக ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம். நான் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறதுனால SBI கலெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதை கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நம்ம என்ன கேட்டகரியில் பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கலெக்ஷன் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். நேம், மொபைல் நம்பர், அப்புறம் கேட்டகரி, அட்ரஸ்ஸு, மேலா ஃபீமேலா, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறமா அமௌண்ட், நம்ம சேல்ஸ்மேன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட், பேக்கர்ஸ்க்கு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நம்ம என்டர் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். கீழே வந்து திரும்ப வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் கேட்கும். நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை மட்டும் கேட்கும். அப்புறம் கேப்சா என்டர் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். இது வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு மட்டும்தான். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் நம்ம எந்த மோடில் பே பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆன்லைனில் பே பண்ண போகிறேன் அப்படின்றதுனால UPI வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். இதில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்றது இருக்கும். அடுத்தது இதில் வந்து நான் QR கோட் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், அப்படியே கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அப்படியே பே பண்ணிக்கலாம். மொபைலில் எடுத்து நம்ம ஜிபேயில் அப்படியே கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக பேமெண்ட் ஆகிடும். அதனால் வந்து நான் QR கோட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு 150 ரூபீஸ் பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் ஸ்டேட் பேங்க் கலெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டவுன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணோம். என்டர் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இதில் காட்டும். அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து நமக்கு பே பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம PDF ஃபைலாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறமா நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது ஹோம் பேஜில் வந்து நம்ம என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அதில் அப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸ் பே பண்ணியாச்சா அப்படின்ற பாப்அப் பாக்ஸ் வரும். அதில் வந்து ஃபீ எக்ஸம்டட் அப்படின்னு கொடுத்துடும். ஏன்னா நம்ம பே பண்ணியாச்சு, எக்ஸம்டட் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் வந்து டைரெக்டாக வந்துடும். இப்போ இதில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் அதிலேயே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர்ஸ் நேமு, நம்மளோட ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கும். மேரிடா அன்மேரிடானதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அப்ளிகன்ட் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் நம்ம கொடுக்கணும். நம்ம சொந்த டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓட்டர் ஐடி நம்பர் இல்லைனா ரேஷன் கார்டர் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்டு, மதர் டங்கு, நேஷனாலிட்டி, ரிலிஜன் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்யூனல் கேட்டகரி கேட்கும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சப்கேஸ்ட் என்ன அப்படின்றதெல்லாம் கீழே இருக்கும். அதில் வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம், டேட் ஃபில் பண்ணுறது, ஏன்னா எப்போ அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நம்மளோட டிஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விடோவா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் வந்து கேட்கும். அதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எம்ப்ளாய்டாக என்னன்றதை பற்றியும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி கேட்கும். அதில் வந்து நம்மளோட 12th சர்டிஃபிகேட் வந்து இதில் நம்ம கொடுக்கணும். சர்டிஃபிகேட் நம்பரு, நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம், எவ்வளோ
எடுத்தோம் அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன மீடியமில் படித்தோம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், இதில் வந்து ஃபுல்லாக நம்ம அட்ரஸ் தான், அட்ரஸை கொடுத்துடலாம். அடுத்தது நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் இல்லைங்களா, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இதுக்கு தான் வந்து நான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்க சொன்னேன். நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்டர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணோம் இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டா இப்போ வந்து நமக்கு என்டர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ அந்த ஃபைலும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக சேவ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபைலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபும் சைனும் வந்து அப்லோட் பண்ணணும். இது வந்து நமக்கு 50 KB கீழே இருக்கணும் ஃபோட்டோவும் சைனும். அதை நம்ம முன்னாடியே எடிட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம என்டர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், ஃபைலை ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்மளோட ஓட்டர் ஐடி கார்டு இல்லைனா வந்து ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட், இதெல்லாம் வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்து கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ வந்து அப்ளிகேஷன் நம்பர் நமக்கு வந்துடும். இதிலே வந்து கீழே டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம இதை பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 14. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுட்கட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.